வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் புதிதாக ஆறு மாவட்டங்கள் உருவாகிறது தமிழக அரசு விரைவில் அறிவிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வழியாக அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்றத அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஆட்சி காலத்தில் மயிலாடுதுறை தென்காசி செங்கல்பட்டு உள்ளிட்ட புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன இந்த நிலையில் திமுக ஆட்சியில் ஆறு புதிய மாவட்டங்கள் பட்டியலில் வெளியாகியுள்ளதாக தகவல் வசிந்துள்ளது இதன் மூலம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி நாலு மாவட்டங்கள் உருவாக இருக்கிறது மேலும் திமுக ஆட்சி அமைத்தவுடன் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டமாக்கப்படும் என தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி செய்ய கொடுத்திருந்தார் ஆனால் அதன்பின் கடந்த மாதம் கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் புதிய மாவட்டம் குறித்த அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை எனினும் புதிய மாவட்டங்கள் உருவாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது புதிய மாவட்டங்களின் விவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாவது மாவட்டம் கடலூர் விருலா விருதாச்சலம் மாவட்டத்தில் இருக்குது நாற்பதாவது மாவட்டம் தஞ்சாவூர் கும்பகோணம் மாவட்டம் அதுக்கடுத்து நாற்பத்தி ஒன்றாவது மாவட்டம் திருவண்ணாமலை செவ்வாறு மா செய்யாறு செய்யாறு மாவட்டம் நாற்பத்தி இரண்டாவது மாவட்டம் கோயமுத்தூர் பொள்ளாச்சி மாவட்டம் நாற்பத்தி மூணாவது மாவட்டம் திண்டுக்கல் பழனி மா பழனி மாவட்டம் நாற்பத்தி நாலாவது மாவட்டம் தூத்துக்குடி கோவில்பட்டி மாவட்டம் இவை எல்லாமே த மாவட்டங்களாக பிரிக்க இருப்பதாக ஒரு தகவல் வழியாக உள்ளது நன்றி நண்பர்களை வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்